அப்ளை பண்ணதுக்கு ஒரு வீடியோவா அப்படினு கேட்டா கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். லிப்ஸ்டிக் வந்து என்னோட ஹோல் லுக்கே மாத்த போது இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்னா நீங்க லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க லிப்பை பிரெப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ண. பட் இப்ப நான் வந்து ஃபவுண்டேஷன் பவுடர் அது இதுன்னு போடுறனால என்னோட லிப்ஸ்ல வந்து அது ஃபுல்லாவே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு லிப் பாம் எடுத்து என்னோட லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 2 to 3 minutes விடன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா என்னோட லிப்ஸை வந்து கொஞ்சம் நரிஷ்டாக கொஞ்சம் மாய்ச்சரைஸ்டாக கொஞ்சம் பிளம்ப்டாக காட்டுறதுக்காக தான். ஸோ இது வந்து ஒரு 2 minutes அப்புறம் நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா லிப் பாம் மேலே லிப்ஸ்டிக் போடாதீங்க. அது வந்து உங்களோட லிப்ஸ்டிக்கை ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண வைக்காது. நீங்கள் என்ன தான் மேட் லிப்ஸ்டிக் போடுற கூட லிப் பாம் மேலே போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கிளாஸியாக மாறிடும். அதனால் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 minutes அப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு என்னோட அந்த லிப் பாம் வந்து நடுக்கிறேன். இப்போ என்னோட லிப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் மாய்ச்சரைஸ்டாக இருக்குது. அட் த சேம் டைம் லிப் பாம் என்னோட லிப்ஸில் கிடையாது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு எடுக்கும்போது நம்ம லிப் பாம் வச்சு லிட்டரலாக என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம வந்து துணியை ஊற வைக்கிற மாதிரி தான். நம்மளோட லிப்ஸ் வந்து எழுதாவது ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்படி எடுக்கும்போது நம்மளோட லிப்ஸில் இருக்க டெட் செல்ஸ் அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். அதனால தான் அது நம்மளோட லிப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பிங்காக ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு லிப்ஸ்டிக் போட்டு கொஞ்சம் நாஸ்தி பண்ணிட்டதுனால என் லிப்ஸ் இந்த நிலைமையில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இது வந்து என்விபேலேருந்து இதோட ஷேட் வந்து ப்ராம்சிகிட்டி குவீன் அப்படின்ற ஒரு ஷேட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிப்ஸ்டிக்கை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இந்த ஷேடு எந்த அளவுக்கு கேமராவில் தெரிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெட் ஷேட் யூஸ் பண்ணேன். அது வந்து கேமரா ஆரஞ்ச் கலரில் தெரிஞ்சது. ஏன் எனக்கு தெரியல, மேபி ரொம்ப வார்மாக இருக்கிறதுனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது இந்த லிப்ஸை லிப்ஸ்டிக் என்ன பண்ணுறோம்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய லிப்ஸை அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் பண்ணுறது எப்படி அப்படின்னா உங்களோட லிப்பில் ஒரு வி தெரியும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வியை நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டு எனக்கு ஏன் தெரியல இந்த கலர் கூட ஒரு மாதிரி தான் தெரியுது. பட் நேரில் இது நல்ல ஒரு டார்க் ஷேடு, கேமராவில் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ நான் வந்து என்னோடய லிப்ஸை ஃபில் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட நேச்சுரல் லைனை மேலேயே வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். உள்ளே ஃபில் பண்ணும்போது நிறைய லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணாதீங்க. அதுவும் எஸ்பெஷலாக நீங்கள் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணும்போது. ஸோ நான் வந்து கீழே இருக்க லிப்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இப்படி மம் பண்ணிங்கனாலே மேலே இருக்க லிப்ஸில் வந்து லிப்ஸ்டிக் ஓட்டிக்கும். தட்ஸ் மோர் தென் இன்னஃப். ஸோ ஸோ நான் வந்து பொட்டு வச்சு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இந்த சீரீஸ்க்கும் தாத்தா பாய் சொல்கிறேன். ஏன்னா இதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு எனக்கு இந்த சீரீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஐ ஸ்வெட் அ லாட் பிகாஸ் நான் வந்து ஃபேன் போட்டு பேசினேன். கண்டிப்பாக ஃபேன் சவுண்ட் தான் கேட்கும். அதனால் நான் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். பட் ரொம்ப ஹீட்டாக இருக்கேன். ரிங் லைட் முன்னாடி உட்காந்துருக்கிறதுனால இன்னொன்று எனக்கு பயங்கரமாக வேர்க்குது. ஸோ ஃபைனலி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சி தான் நான் இந்த ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுது. பட் என்னால் அந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா என்னோடய இந்த ஒரு சுச்சுவேஷன் தான். லைக் ஐ ஸ்வெட் அ லாட். யூஸ்வலாகவே நான் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆவேன். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் ரொம்ப ஸ்வெட் ஆகிறேன். அதனால என்னோடய மேக்கப் வந்து அந்த அளவுக்கு எனக்கே தெரியல நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. நல்லா இல்லை அப்படின்னா தைரியமான்ற தாராளமாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இதே சீரீஸை திரும்பவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ராப்பராக பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலனா தயவு செய்து டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேருக்கு என்னோடய வீடியோ பிடிக்கல, லைக் எந்த அளவுக்கு நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கல அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். நோ இஷ்யூஸ்.
நான் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன். ஐ டேக் இட் ஆஸ் அ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு அது ரொம்ப முக்கியம். உங்கள் வீடியோவில் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட இது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு பிகினர் சீரீஸில் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ.